Hi viewers, in the video le enna paak porona 7th standard social science new book oda term 3 book back questions and answers. Vaanga paakalam. Adukku munadi indha channel ku neenga first time irundha like pannunga, share pannunga, subscribe pannunga. Marakama bell icon ah press pannunga. In the book la total 10 lessons irukku. Varalar la 3 lessons irukku. Lesson 1 pudhiya samaya karuthukalum iyakkangalum. Lesson 2 Tamil Nadil kalaiyum kattada kalaiyum. Lesson 3 தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசீவக தத்துவங்கள் புவியியல்ல 3 லெசன்ஸ் இருக்கு லெசன் 1 கண்டங்களை ஆராய்தல் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா லெசன் 2 நிலவரைபடத்தை கற்றறிதல் லெசன் 3 இயற்கை இடர்கள் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல் குடிமையியல்ல 3 லெசன்ஸ் இருக்கு லெசன் 1 பெண்கள் மேம்பாடு லெசன் 2 சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு Lesson 3 சாலை பாதுகாப்பு பொருளியல்ல ஒரு லெசன் இருக்கு லெசன் 1 வரியும் அதன் முக்கியத்துவம் வரலாறுல ஃபர்ஸ்ட் லெசன் புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கீழ் காண்பவருள் யார் தன்னை தாய் யசோதாவாக பாவித்து கொண்டு கிருஷ்ணனின் மேல் பாடல்களை புனைந்துள்ளார் கிருஷ்ணனின் மேல் பாடல்களை யார் தன்னை தாய் யசோதாவாக பாவித்து கொண்டு புனைந்துள்ளார்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பெரியாழ்வார் செகண்ட் क्वेश्चन அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் யார் ஆன்சர் ஆதி சங்கரர் தேர்ட் क्वेश्चन பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவ செய்தவர் யார் ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை பரவ செய்தவர் யார்னு கேக்குறாங்க ஆன்சர் ராமானந்தர் 4th क्वेश्चन சிஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் யார் இந்தியாவுல சிஷ்டி அமைப்பை பிரபலப்படுத்தியவர் யார்னு கேக்குறாங்க ஆன்சர் மொயினுதீன் சிஷ்டி 5th क्वेश्चन சீக்கியர்கள் தங்களின் முதல் குரு என யாரை கருதுகின்றனர் தங்களோட முதல் குருன்னு சீக்கியர்கள் யார சொன்னாங்கன்னு கேக்குறாங்க ஆன்சர் குரு நானக் ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் क्वेश्चन பெரியாழ்வரின் தொடக்க கால பெயர் டாஸ் ஆன்சர் விஷ்ணு சித்தர் செகண்ட் क्वेश्चन சீக்கியர்களின் புனித நூல் டாஸ் ஆகும் ஆன்சர் குரு கிரந்த சாஹிப் தேர்ட் क्वेश्चन மீராபாய் டாஸ் என்பாரின் சீடர் ஆவர் யாருடைய சீடரா மீராபாய் இருந்தாங்கன்னு கேக்குறாங்க ஆன்சர் ரவிதாஸ் फोर्थ क्वेश्चन டாஸ் என்பாரின் தத்துவம் விசிஷ்டாத்வைதம் என அறியப்படுகிறது விசிஷ்டாத்வைதம் என யாருடைய தத்துவம் அறியப்படுதுன்னு கேக்குறாங்க ஆன்சர் ராமானுஜர் फिफ्थ क्वेश्चन தர்பார் சாஹிப் குருத்வாரா பாகிஸ்தானின் டாஸ் என்ற இடத்தில் அமைந்துள்ளது பாகிஸ்தானில் உள்ள எந்த இடத்துல தர்பார் சாஹிப் குருத்வாராங்கிற இது அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் கர்தார்பூர் ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக ஃபர்ஸ்ட் 1 பாகல் அதற்கு நேரா கபீர் செகண்ட் 1 ராமசரித மானஸ் அதற்கு நேரா ராமானுஜர் தேர்ட் 1 ஸ்ரீ வைஷ்ணவம் அதற்கு நேரா அப்துல் வகித் அபு நஜீப் ஃபோர்த் 1 கிரந்த வலி அதற்கு நேரா குரு கோவிந்த் சிங் ஃபிஃப்த் 1 சுரவார்த்தி அதற்கு நேரா துளசிதாசர் ஆன்சர் ஃபர்ஸ்ட் 1 பாகல் அதுக்கு குரு கோவிந்த் சிங் ராமசரித மானஸ்னா துளசிதாசர் ஸ்ரீ வைஷ்ணவம்னா ராமானுஜர் கிரந்த வலினா கபீர் சுரவார்த்தினா அப்துல் வகித் அபு நஜீப் ரோமன் லெட்டர் 4 ஃபர்ஸ்ட் 1 சரியான இணைகளை தேர்ந்தெடுக்கவும் 1 ஆண்டாள் திருவில்லிபுத்தூர் 2 துக்காரம் வங்காளம் 3 சைதன்யதேவா மகாராஷ்டிரா 4 பிரம்மசூத்திரம் வல்லபாச்சாரியார் 5 குருத்வாராக்கள் சீக்கியர்கள் சரியான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் 1 ஆண்டாள் திருவில்லிபுத்தூர் 5 குருத்வாராக்கள் சீக்கியர்கள் இந்த ரெண்டும் சரியான இணை செகண்ட் 1 கூற்று
குரு கோவிந்த் சிங்கிற்கு பின்னர் புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் குருவாக கருதப்பட்டது. புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் குருவாக குரு கோவிந்த் சிங்குக்கு பின்னர் தான் கருதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. காரணம், குரு கிரந்த் சாஹிப் நூலை தொகுத்தவர் குரு கோவிந்த் சிங். குரு கோவிந்த் சிங் தான் குரு கிரந்த் சாஹிப் நூலை தொகுத்தவர்னு சொல்கிறாங்க. ஆன்சர், கூற்று சரி, காரணம் சரி. குரு கிரந்த் சாஹிப் நூலை தொகுத்தவர் குரு கோவிந்த் சிங்கிற காரணம் கூற்றுக்கான காரணமாகும்னு சொல்கிறாங்க. தேடுவான், பொருந்தாததை கண்டுபிடி. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார், இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், ஆண்டாள். ரோமன் லெட்டர் 5, சரியா தவறா காண்க. ஃபஸ்ட் கொஸ்டின், இஸ்லாமிய பண்பாடு பரவ சூபிபிசம் காரணமாயிற்று. சூபிபிசம் தான் இஸ்லாமிய பண்பாடு பரவ காரணமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர், தவறு. செகண்ட் கொஸ்டின், இடைக்காலத்தின் தொடக்கத்தில் நன்கறியப்பட்டிருந்த சிஸ்டி அமைப்பை சார்ந்த சூபி நிசாமுதீன் அவுலியா என்பவராவர். நிசாமுதீன் அவுலியா தான் இடைக்காலத்தின் தொடக்கத்தில் நன்கறியப்பட்டிருந்த சிஸ்டி அமைப்பை சார்ந்த சூபின்னு சொல்கிறாங்க. ஆன்சர், சரி. தேர்ட் கொஸ்டின், குருநானக் சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படுகிறார். சீக்கியர்களின் முதல் குரு குருநானக்னு சொல்கிறாங்க. ஆன்சர், சரி. ஃபோர்த் கொஸ்டின், கடவுளை உய்த்துணர உணர்ச்சிகரமான பக்தியும் தீவிர தியானமுமே சாத்தியம் என சூபிக்கள் நம்பினர். சூபிக்கள் வந்து கடவுளை உணர உணர்ச்சிகரமான பக்தியும் தீவிர தியானமும் சாத்தியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர், சரி. ஃபிஃப்த் கொஸ்டின், அடிப்படை தமிழ் சைவ புனித நூல்கள் 12 ஆகும். ஆன்சர், சரி. செகண்ட் லெசன், தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும். ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட் கொஸ்டின், தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில் எது? தென்னிந்தியாவிலேயே மிக பழமையான கட்டுமான கோவில் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து கடற்கரை கோவில். செகண்ட் கொஸ்டின், மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? யுனெஸ்கோவால் மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் எப்போது அங்கீகரிக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 1984. தேர்ட் கொஸ்டின், முற்கால சோழர் கட்டடக்கலையின் சிறப்பம்சம் யாது? ஆன்சர், விமானங்கள். ஃபோர்த் கொஸ்டின், அழகிய நம்பி கோவில் எங்கமைந்துள்ளது? எந்த ஊரில் அழகிய நம்பி கோவில் அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், திருக்குறுங்குடி. ஃபிஃப்த் கொஸ்டின், வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார்? யார் வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டினாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 2nd ராஜராஜன். ரோமன் லெட்டர் 2, கோடிட்டு இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட் கொஸ்டின், பல்லவ அரசர் மகேந்திரவர்மனால் முதன் முதலாய் கட்டப்பட்ட குடைவரை கோவில் தேஸ் என்ற இடத்தில் உள்ளது. எந்த இடத்துல பல்லவ அரசர் மகேந்திரவர்மனால் குடைவரை கோயில் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர், மண்டகப்பட்டு. செகண்ட் கொஸ்டின், முற்கால சோழர் கட்டடக்கலை டேஸ் பாணியை பின்பற்றியது? எந்த பாணியை முற்கால சோழர் கட்டடக்கலை பின்பற்றுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர், செம்பியன் மகாதேவி. தேர்ட் கொஸ்டின், மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மண்டபம் டேஸ் ஆகும். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் மிகவும் புகழ்பெற்ற மண்டபமாக எது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர், புது மண்டபம். ஃபோர்த் கொஸ்டின், பிற்கால சோழர் காலம் பொலிவுமிக்க டேஸ் பெயர் பெற்றது? ஆன்சர், கோபுரங்களுக்கு. ஃபிஃப்த் கொஸ்டின், விஜயநகர கால கட்டடக்கலையின் தனித்துவ அடையாளம் டேஸ் ஆகும். விஜயநகர கால கட்டடக்கலையோட தனித்துவ அடையாளம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், மண்டபங்கள். ரோமன் லெட்டர் 3, பொருத்துக. ஃபஸ்ட் 1, 7 கோவில்கள், அதற்கு நேராக மதுரை. செகண்ட் 1, இறுதி மண்டபம், அதற்கு நேராக தாராசுரம். தேர்ட் 1, ஐராவதீஸ்வரர் கோவில், அதற்கு நேராக திருக்குறுங்குடி. ஃபோர்த் 1, ஆதிநாதர் கோவில், அதற்கு நேராக கடற்கரை கோவில். ஃபிஃப்த் 1, புது மண்டபம், அதற்கு நேராக ஆழ்வார் திருநகரி. ஆன்சர், 7 கோவில்கள்னா கடற்கரை கோவில், இறுதி மண்டபம்னா திருக்குறுங்குடி, ஐராவதீஸ்வரர் கோவில்னா தாராசுரம்,
ஆதிநாதர் கோவில்னா ஆழ்வார் திருநகரி, புது மண்டபம்னா மதுரை. ரோமன் லெட்டர் 4 தவறான இணையை காண்க. ஃபஸ்ட் 1 கிருஷ்ணாபுரம் கோவில் திருநெல்வேலி, 2 கூடலழகர் கோவில் ஆழ்வார் திருநகரி, 3 சேதுபதிகள் மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்கள், 4 ஜலகண்டேஸ்வரர் கோவில் வேலூர். ஆன்சர் 2nd கூடலழகர் கோவில் ஆழ்வார் திருநகரி. 2nd கூற்று. ராமேஸ்வரம் கோவிலின் சிறப்புமிக்க பிரகாரங்கள் நம் கவனத்தை ஈர்ப்பதாய் அமைந்துள்ளன. ராமேஸ்வரத்தில் உள்ள பிரகாரங்களில் வந்து நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், உலகிலேயே மிக நீளமான கோவில் பிரகாரங்களை இக்கோவில் கொண்டுள்ளது. உலகத்திலேயே மிக நீளமாக இருக்கிற பிரகாரத்தை கொண்டுள்ளது ராமேஸ்வரம் கோயில்னு சொல்கிறாங்க. ஆன்சர் காரணம் கூற்றை விளக்குகின்றது. 3rd பொருந்தாததை கண்டுபிடி. திருவில்லிபுத்தூர், அழகர் கோவில், ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, இதில் பொருந்தாது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஸ்ரீரங்கம். 4th பின்வரும் காலத்திற்கு பெயரிடுக. ஆப்ஷன் ஆ கிபி 600-850னா ஆன்சர் பல்லவர் காலம். ஆப்ஷன் ஆ கிபி 850-1100 அப்படின்னா முற்கால சோழர்கள் காலம். ஆப்ஷன் இ கிபி 1100-1350னா ஆன்சர் பிற்கால சோழர்கள் காலம். ஆப்ஷன் இ கிபி 1350-1600 ஆன்சர் விஜயநகர நாயக்கர் காலம். 5th சரியான வாக்கியங்களை கண்டுபிடி. 1st மிக பெரும் கருங்கல் பாறையின் மீது புடைப்பு சிற்பமாக அர்ச்சனன் தவமிருக்கும் காட்சி செதுக்கப்பட்டுள்ளது. அர்ச்சனை தவமிக்கிற காட்சியை ஒரு மிகப்பெரிய கருங்கல் பாறையில் புடைப்பு சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2nd பல்லவர் கால கட்டடக்கலை பாணியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்து பல்லவர் கால கட்டடக்கலை பாணியில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 3rd பிள்ளையார்பட்டியில் உள்ள குகை கோவில் பிற்கால பாண்டியரின் பங்களிப்பாகும். பிற்கால பாண்டியரோட பங்களிப்பு எதில் இருக்குன்னா பிள்ளையார்பட்டியில் உள்ள குகை கோவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 4th மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்களான சேதுபதிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சிறந்த பங்களிப்பை செய்துள்ளனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்களான சேதுபதிகள் வந்து சிறந்த பங்களிப்பு தந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியான வாக்கியங்கள்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1 மிக பெரும் கருங்கல் பாறையின் மீது படைப்பு சிற்பமாக அர்ச்சுனன் தவமிருக்கும் காட்சி செதுக்கப்பட்டுள்ளதுங்கிறது சரி. 3rd பிள்ளையார்பட்டியில் உள்ள குகை கோவில் பிற்கால பாண்டியரின் பங்களிப்பாகுங்கிறதும் சரி. ரோமன் லெட்டர் 5 சரியா தவறா. 1st ராஜசிம்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினார். கைலாசநாதர் கோயிலை வந்து ராஜசிம்மன் அப்படிங்கிறவர் தான் கட்டினார்னு சொல்கிறாங்க. ஆன்சர் சரி. 2nd முற்கால பாண்டியர் பிற்கால சோழரின் சமகாலத்தவர் ஆவார். பிற்கால சோழரோட சமகாலத்தவர் வந்து முற்கால பாண்டியர்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து தவறு. 3rd பாண்டிய கட்டிடக்கலையின் சிறப்பம்சமாய் திகழ்வது குடைவரை மற்றும் கட்டுமான கோவில்கள் ஆகும். அதாவது குடைவரை மற்றும் கட்டுமான கோயில்கள் வந்து பாண்டிய கட்டடக்கலையோட சிறப்பம்சம்னு சொல்கிறாங்க. ஆன்சர் சரி. 4th பிரகதீஸ்வரர் கோவில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. ராஜேந்திர சோழன் வந்து பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினார்னு சொல்கிறாங்க. ஆன்சர் சரி. 5th தாதாபுரம் கோவிலில் விஜயநகர மற்றும் நாயக்கர் கால ஓவியங்களை காண முடியும். விஜயநகர நாயக்கர் கால ஓவியங்களை வந்து தாதாபுரம் கோவிலில் காண முடியும்னு சொல்கிறாங்க. ஆன்சர் தவறு. 3rd தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசீவக தத்துவங்கள் சாரி தேல் லெசன் தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசீவக தத்துவங்கள் தேல் லெசன் தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசீவக தத்துவங்கள் ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்க. 1st சமண பேரவை முதன் முதலில் எங்கு கூடி தங்களின் சமய போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் தொகுக்க முற்பட்டனர்.
சமய போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் சமண பேரவை முதன் முதல்ல எங்கு கூடி தொகுக்க முற்பட்டனர்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாடலிபுத்திரம். செகண்ட் க்வெஸ்சன், ஆகம சூத்திரங்கள் எம்மொழியில் எழுதப்பட்டன? ஆன்சர் அர்த்த மகதி பிராகிருதம். தேர்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் எது களப்பிரர்களால் ஆதரிக்கப்பட்டது? களப்பிரர்கள் ஆதரித்தது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சமண மதம். ஃபோர்த் க்வெஸ்சன், தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுக்கைகளை எங்கு காணலாம்? அதாவது எந்த ஊரில் கற்படுக்கைகள் வந்து தலையணை பகுதியே செதுக்காமல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வேலூர். ஃபிஃப்த் க்வெஸ்சன், கழுகுமலை குடைவரை கோவில் யாரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது? கழுகுமலை குடைவரை கோவிலை கட்டியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பராந்தக நெடுஞ்செடையான். ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட் க்வெஸ்சன், தமிழ்நாட்டிலுள்ள சமண சிலைகளில் மிக உயரமாக கருதப்படும் சிலை டேஸ்? தமிழ்நாட்டிலேயே சமண சிலைகளில் மிக உயரமாக இருக்கிறது எந்த சிலைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நேமிநாதர். செகண்ட் க்வெஸ்சன், புத்த சரிதத்தை எழுதியவர் டேஸ் ஆவார்? ஆன்சர் அஸ்வகோசர். தேர்ட் க்வெஸ்சன், டேஸ் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் பல்லவ நாட்டிற்கு வந்திருந்தார்? சீன பயணியான யுவான் சுவாங் வந்து எந்த நூற்றாண்டில் பல்லவ நாட்டுக்கு வந்தார்னு கேட்குறாங்க. ஆன்சர் கிபி 7. ஃபோர்த் க்வெஸ்சன், பௌத்தம் சரிவை சந்தித்து கொண்டிருக்கும் சமயம் என டேஸ் எடுத்துரைக்கின்றது? ஆன்சர் மகேந்திரவர்மனின் மத்த விலாச பிரகாசனம் எழும் நூல். ஃபிஃப்த் க்வெஸ்சன், மௌரிய பேரரசர் அசோகரும் அவருடைய பேரன் தசரதாவும் டேஸ் ஆதரித்தனர். எதைய மௌரிய பேரரசர் அசோகரும் அவருடைய பேரன் தசரதாவும் ஆதரித்தாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆசிவர்களை. ரோமன் லெட்டர் 3, பொருத்துக. ஃபஸ்ட் ஒன் கல்பசூத்ரா, அதற்கு நேராக திருத்தக்க தேவர். செகண்ட் ஒன் சீவக சிந்தாமணி, அதற்கு நேராக மதுரை. தேர்ட் ஒன் நேமிநாதர், அதற்கு நேராக நாகசேனர். ஃபோர்த் ஒன் மிலிந்த பன்கா, அதற்கு நேராக பத்ரவாகு. ஃபிஃப்த் ஒன் கீழக்குயில் குடி, அதற்கு நேராக 22வது தீர்த்தங்கரர். ஆன்சர் கல்பசூத்ரானா பத்ரவாகு, சீவக சிந்தாமணினா திருத்தக்க தேவர், நேமிநாதர்னா 22வது தீர்த்தங்கரர், மிலிந்த பன்கான்னா நாகசேனர், கீழக்குயில் குடினா மதுரை. ரோமன் லெட்டர் 4, கீழ்காண்பவனிற்கு விடையெழி. ஃபஸ்ட் ஒன் பொருந்தாததை காண்க. திருப்பருத்தி குன்றம், கீழக்குயில் குடி, கழுகுமலை, நாகப்பட்டினம், சித்தன்ன வாசல், இதில் பொருந்தாது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நாகப்பட்டினம். செகண்ட் ஒன் கூற்று, பழைய மதங்களின் குருமார்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்வதற்கு எதுவுமில்லை என கௌதமர் தெரிந்து கொண்டார். கௌதமர் வந்து பழைய மதங்களில் இருக்கிற குருமார்களிடமிருந்து எதையுமே கற்றுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், துறவு வாழ்க்கையை மேற்கொள்வதே முக்தி அடைவதற்கான ஒரே வழி என மதங்கள் அறிவித்தன. மதங்கள் வந்து துறவு வாழ்க்கையை மேற்கொள்வதனால எந்த ஒரு முக்தியும் அடைய முடியல அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆன்சர் கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். துறவு வாழ்க்கையை மேற்கொள்வதே முக்தி அடைவதற்கான ஒரே வழி என மதங்கள் அறிவித்தன என்கின்ற காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் சரியான கூற்றினை கூற்றுகளை காண்க. ஃபஸ்ட் ஒன் கிமு 6வது நூற்றாண்டில் இந்தியாவில் வெவ்வேறான 62 தத்துவ சமய பள்ளிகள் செழிப்புற்றிருந்தன. இந்தியாவில் வெவ்வேறான 62 தத்துவ சமய பள்ளிகள் கிமு 6வது நூற்றாண்டில் செழிப்புற்றிருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பள்ளி என்பது புத்த மதத்தாரின் கல்வி மையமாகும். புத்த மதத்தாரோட கல்வி மையம் பள்ளின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் அரசர்கள் அளித்த ஆதரவினால் இஸ்லாமிய ஆட்சிக்கு முந்தைய இந்தியா பல விவகாரங்களை கொண்ட நாடாக விளங்கியது. இஸ்லாமிய ஆட்சிக்கு முந்தைய இந்தியா வந்து அரசர்கள் அளித்த ஆதரவினால தான் பல விவகாரங்களை கொண்ட நாடாக விளங்கியதுன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் ஆசிவகம் 15வது நூற்றாண்டு வரை தொடர்ந்து செயல்பட்டது. 15வது நூற்றாண்டு வரை ஆசிவகம் தொடர்ந்து செயல்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் 1 மற்றும் 3 சரி. கிமு 6வது நூற்றாண்டில் இந்தியாவில் வெவ்வேறான 62 தத்துவ சமய பள்ளிகள் செழிப்புற்றிருந்தன அப்படிங்கிறது சரி.
அரசர்கள் அளித்த ஆதரவினால் இஸ்லாமிய ஆட்சிக்கு முந்தைய இந்தியா பல விவகாரங்களை கொண்ட நாடாக விளங்கியதுங்கிறதும் சரி. ஃபோர்த் ஒன், தவறான இணையை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன், பார்சவநாதர், அதற்கு நேராக 22வது தீர்த்தங்கரர். செகண்ட் ஒன், மகாபாசியா, இலங்கையை சேர்ந்த வரலாற்று தொகுப்பு. தேர்ட் ஒன், விசுத்தி மக்கா, புத்தகோசா. ஃபோர்த் ஒன், புத்தர், என் வகை வழிகள், இதில் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஒன், பார்சவநாதர், 22வது தீர்த்தங்கரர். ரோமன் லெட்டர் ஃபைவ், சரியா தவறா. ஃபஸ்ட் கொஸ்டின், 12வது ஆகம சூத்திரம் தொலைந்து போனதாக கருதப்படுகிறது. ஆன்சர் சரி. கொஸ்டின் டூ, வரலாறு முழுவதிலும் ஆசிவகர்கள் அனைத்து இடங்களிலும் அடக்குமுறையை சந்திக்க நேர்ந்தது. அனைத்து இடங்களிலுமே வரலாற்று முழுவதிலும் ஆசிவர்கள் வந்து அடக்குமுறையை சந்திக்க நேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து சரி. தேர்ட் கொஸ்டின், சமண நிறுவனங்களில் சமூக சமய வேறுபாடுகளின்றி அனைவருக்கும் கல்வி கற்பிக்கப்பட்டது. அதாவது சமூக சமய வேறுபாடுகளின்றி சமண நிறுவனங்களில் அனைவருக்குமே கல்வி கற்பிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் சரி. ஃபோர்த் கொஸ்டின், நாலந்தா, தட்சசீலம், விக்ரமசீல ஆகியன மிக சிறந்த புனித தலங்களாயின. மிக சிறந்த புனித தலங்கள்னு நாலந்தா, தட்சசீலம், விக்ரமசீலா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆன்சர் தவறு. ஃபிஃப்த் கொஸ்டின், சோழர் காலம் முதலாகவே பௌத்தம், சைவ, வைணவ சமயங்களின் சவால்களை எதிர்கொண்டது. அதாவது பௌத்த, சைவ, வைணவ சமயங்கள் வந்து சோழர் காலம் முதலாகவே சவால்களை மேற்கொண்டதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் தவறு. புவியியல் ஃபஸ்ட் லெசன், கண்டங்களை ஆராய்தல், வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா. ரோமன் லெட்டர் ஒன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் கொஸ்டின், வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் டேஸ் பிரிக்கிறது. எது வந்து வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் பிரிக்குதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பேரிங் நீர் சந்தி. செகண்ட் கொஸ்டின், டேஸ் உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுகிறது. உலகத்தோட சர்க்கரை கிண்ணம்னு எதை சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கியூபா. தேர்ட் கொஸ்டின், டேஸ் வட அமெரிக்காவின் நீளமான ஆறுகளாகும். எது வந்து வட அமெரிக்காவோட நீளமான ஆறுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மிசிசிப்பி மற்றும் மிஸ்ஸௌரி. ஃபோர்த் கொஸ்டின், உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் டேஸ், உலகத்தில் மிக நீளமான மலைத்தொடர் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆண்டீஸ். ஃபிஃப்த் கொஸ்டின், பூமத்திய ரேகை பகுதியில் இருப்பதால் டேஸ் வடிநிலப்படுகை தினந்தோறும் மழை பெறுகிறது. எந்த வடிநிலப்படுகை பூமத்திய ரேகை பகுதியில் இருப்பதால் தினந்தோறும் மழை பெய்யுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அமேசான். ரோமன் லெட்டர் டூ, கோடிட்டு இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட் கொஸ்டின், வட அமெரிக்காவின் தாழ்வான பகுதியான டேஸ் கடல் மட்டத்திலிருந்து 86 மீட்டர் ஆழத்தில் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 86 மீட்டர் ஆழத்தில் வட அமெரிக்காவில் உள்ள தாழ்வான பகுதியான எந்த இடம் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மரண பள்ளத்தாக்கு. செகண்ட் கொஸ்டின், உலகின் தலைசிறந்த மீன்பிடி தளமாக டேஸ் விளங்கியது. உலகத்தில் தலைசிறந்த மீன்பிடி தளம்னா எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கிரண்ட் பேங்க். தேர்ட் கொஸ்டின், சிலி அர்ஜென்டினா எல்லையில் அமைந்துள்ள டேஸ் ஆண்டிஸ் மலைத்தொடரின் உயரமான சிகரமாகும். எந்த ஆண்டிஸ் மலைத்தொடரின் உயரமான சிகரம் சிலி அர்ஜென்டினா எல்லையில் உள்ள இடம்னு கேட்குறாங்க. ஆன்சர் அகான்காகுவா சிகரம். ஃபோர்த் கொஸ்டின், பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கும் டேஸ் உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. உலகின் நுரையீரல்னு பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கிற எதை சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அமேசான் காடுகள். ஃபிஃப்த் கொஸ்டின், டேசிட்கு உலகின் காப்பி பானை என்ற பெயர் உண்டு. உலகின் காப்பி பானைன்னு எதை சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பிரேசில். ரோமன் லெட்டர் த்ரீ, பொருத்துக. ஃபஸ்ட் ஒன், மெக்கன்லி சிகரம், அதற்கு நேராக வெப்பமண்டல காடுகள். செகண்ட் ஒன், கிராண்ட் கேன்யான், அதற்கு நேராக பறக்க இயலாத பறவை. த்ரீ, எபோனி, அதற்கு நேராக கொலராடோ ஆறு. ஃபோர், 4 மணி கடிகார மலை, அதற்கு நேராக 6194 மீட்டர். ஃபைவ், ரியா, அதற்கு நேராக பூமத்திய ரேகை பகுதி. ஆன்சர் மெக்கன்லி சிகரம்னா 6194 மீட்டர், கிராண்ட் கேன்யான்னா கொலராடோ ஆறு, எபோனினா பூமத்திய ரேகை பகுதி, 4 மணி கடிகார மலைனா வெப்பமண்டல காடுகள், ரியா அப்படின்னா பறக்க இயலாத பறவை.
ரோமன் லெட்டர் சிக்ஸ். கீழ்கண்ட வாக்கியங்களில் பொருத்தமானதை டிக் செய்யவும். ஃபர்ஸ்ட் ஒன், கூற்று ஏ. வட அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மேற்கு மாநிலங்களில் பருத்தி நன்றாக வளர்கிறது. அதாவது வட அமெரிக்காவில் தெற்குலேயும் மேற்குலேயும் தான், மேற்கு மாநிலங்களும் தான் பருத்தி நன்றாக வளருதுன்னு சொல்கிறாங்க. காரணம் ஆர், மழையுடன் கூடிய வெப்பமான கோடை காலம் மற்றும் வளமான மண் ஆகியவை பருத்தி விளைவதற்கு ஏற்ற சூழல்களாக உள்ளது. அதாவது பருத்தி விளையிறதுக்கு மழையோட கூடிய வெப்பமும் கோடை காலமும் அதுக்கு கரெக்டான மண், வளமான மண்ணும் இருக்கிறதுனால பருத்தி விளைகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர், கூற்றும் காரணமும் சரி. காரணம், மழையுடன் கூடிய வெப்பமான கோடை காலம் மற்றும் வளமான மண் ஆகியவை பருத்தி விளைவதற்கான ஏற்ற சூழல்களாக உள்ளன அப்படிங்கிற காரணம் கூற்றுக்கான காரணம் ஆகும். செகண்ட் ஒன், கூற்று. தென் அமெரிக்காவில் உள்ள தொழிற்சாலைகள் வேகமாக வளர்ச்சியடைந்துள்ளன. அதாவது தென் அமெரிக்காவில் தொழிற்சாலைகள் எல்லாம் வேகமாக வளர்ச்சியடையுதுன்னு சொல்கிறாங்க. காரணம், தொழில் மயமாவதற்கான அடிப்படை வசதிகள் குறிப்பாக போக்குவரத்து வளர்ச்சியில் பின்தங்கியுள்ளன. காரணம் வந்து என்னென்னா, போக்குவரத்து வசதியில் பின்தங்கியுள்ளது எப்படின்னா, தொழில் மயமாவதற்கான அடிப்படை வசதிகள்னால. ஆன்சர், கூற்று தவறு, காரணம் சரி. தென் அமெரிக்காவில் உள்ள தொழிற்சாலைகள் வேகமாக வளர்ச்சி அடைந்துள்ளன கூற்று தவறு. காரணம், தொழில் மயமாவதற்கான அடிப்படை வசதிகள் குறிப்பாக போக்குவரத்து வளர்ச்சியில் பின்தங்கியுள்ளங்கிற காரணம் சரி. செகண்ட் லெசன், நில வரைபடத்தை கற்றறிதல். ரோமன் லெட்டர் ஒன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், நில வரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு என அழைக்கப்படுகிறது டேஸ். ஆன்சர், கார்டோகிராஃப்ட். செகண்ட் க்வெஸ்டின், வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய நான்கும் டேஸ் திசைகளாகும். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு சொல்கிற திசைகள் என்ன திசைகள்னு கேட்குறாங்க. ஆன்சர், முக்கியமான திசைகள். தேர்ட் க்வெஸ்டின், கலாச்சார நிலவரைப்படங்கள் என்பன டேஸ் அமைப்புகளை காட்டுகின்றன. எந்த அமைப்புகளை கலாச்சார நிலவரைப்படங்கள் காட்டுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், மனிதனால் உருவாக்கப்பட்ட. ரோமன் லெட்டர் டூ, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், புவியியலாளர்களின் ஒரு முக்கிய கருவியாக டேஸ் அமைகிறது. எது வந்து புவியியலாளர்களோட முக்கிய கருவின்னு கேட்குறாங்க. ஆன்சர், நிலவரைப்படங்கள். செகண்ட் க்வெஸ்டின், முதன்மை திசைகளுக்கு இடையே உள்ள திசைகள் இடைநிலை டேஸ் எனப்படும். ஆன்சர், திசைகள். தேர்ட் க்வெஸ்டின், நிலவரைபடத்தில் உள்ள டேஸ் வரைபடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள வண்ணங்கள் மற்றும் சின்னங்களை விளக்குகிறது. வரைபடத்தில் இருக்கிற வண்ணங்களையும் சின்னங்களையும் நிலவரப்படத்தில் உள்ள எது வைத்து விளக்குகிறதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து குறியீடுகள். ஃபோர்த் க்வெஸ்டின், காடாஸ்ட்ரல் நிலவரைப்படங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. ஆன்சர், கிராமம் மற்றும் நகரங்களின் வரைபடம். ஃபிஃப்த் க்வெஸ்டின், சிறிய அளவை நிலவரைபடங்கள் டேஸ் மற்றும் டேஸ் போன்ற அதிக பரப்பளவு இடங்களை காட்ட உதவுகின்றன. எந்த இடங்கள் அதிக பரப்பளவு இடங்களை காட்ட உதவுகின்றன சிறிய அளவை நிலவரைப்படத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர், கண்டங்கள் மற்றும் நாடுகள். ரோமன் லெட்டர் த்ரீ, பொருந்தாதவற்றை வட்டமிட்டு காட்டுக. ஃபர்ஸ்ட் ஒன், வடகிழக்கு, அளவை, வடமேற்கு மற்றும் கிழக்கு, இதில் எது பொருந்தாதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், அளவை. செகண்ட் ஒன், வெண்மை, பனி, உயர்நிலம் மற்றும் சமவெளி, இதில் பொருந்தாது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், உயர்நிலம் மற்றும் சமவெளி. சாரி, ஆன்சர் சமவெளி. தேர்ட் ஒன், நில அமைப்பு நிலவரைபடம், மண் நிலவரைபடம், இயற்கை அமைப்பு நிலவரைபடம் மற்றும் நிலவரைபட நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பொருந்தாது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், நிலவரைபட நூல். ஃபோர்த் ஒன், வானிலை முன்னறிவிப்பு, காலநிலை, மழை வீழ்ச்சி மற்றும் வெப்பநிலை, இதில் பொருந்தாது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், காலநிலை. ரோமன் லெட்டர் ஃபோர், பொருத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், மேல் வலது மூளை, அதற்கு நேராக அடர்த்தி மற்றும் வளர்ச்சி. செகண்ட் ஒன், குறிப்பு, அதற்கு நேராக மாவட்டம் அல்லது நகரம். தேர்ட் ஒன், பெரிய அளவை நிலவரைபடம், அதற்கு நேராக இயற்கை நில அமைப்பு. ஃபோர்த் ஒன், இயற்கை அமைப்பு வரைபடம், அதற்கு நேராக வண்ணங்கள் மற்றும் சின்னங்கள்.
ஃபிஃப்த் ஒன் மக்கள் தொகை வரைபடம், அதற்கு நேராக எண் எழுத்து. ஆன்சர் மேல் வலது மூலைனால் எண் எழுத்து. குறிப்பு அப்படின்னா வண்ணங்கள் மற்றும் சின்னங்கள். பெரிய அளவை நிலவரைபடம்னா மாவட்டம் அல்லது நகரம். இயற்கை அமைப்பு வரைபடம்னா இயற்கை நில அமைப்பு. மக்கள் தொகை வரைபடம்னா அடர்த்தி மற்றும் வளர்ச்சி. ரோமன் லெட்டர் 5. பின்வரும் கூற்றுகளை ஆய்வு செய்க. ஃபஸ்ட் ஒன் நிலவரைபட நூல் என்பது பல வகைப்பட்ட நிலவரைபடங்கள் கட்டமைக்கப்பட்ட தொகுதியாகும். பல வகைப்பட நிலை வரைபடங்கள் கட்டமைக்கப்பட்ட தொகுதின்னு நிலவரைபட நூலை சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், நிலவரைபட நூலின் வரைபடங்கள் சிறிய அளவில் வரையப்பட்டிருக்கும். நிலவரைபட நூலில் வந்து எல்லா வரைபடங்களுமே சின்ன அளவில் தான் வரையப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், முக்கியமற்ற விவரங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன. ஆன்சர் 1, 2 மற்றும் 3 சரி. செகண்ட் கொஸ்டின் கூற்று 1, உலக உருண்டை என்பது புவியின் முப்பரிமாண மாதிரி. புவியோட முப்பரிமாண மாதிரி தான் உலக உருண்டைன்னு சொல்கிறாங்க. கூற்று 2, இதனை இது கையாள்வதற்கும் எடுத்து செல்வதற்கும் எளிது. சுருட்டியோ அல்லது மடித்தோ கையில் எடுத்து செல்வதற்கும் எளிது. அதை வந்து ஈஸியாக கையில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதை வந்து சுருட்டி இல்லைன்னா மடித்து கொண்டு போய்க்கலாம். அது ஈஸியாக கையாள்வதற்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கூற்று 1 சரி, 2 தவறு. ரோமன் லெட்டர் 6, பின்வருவனவற்றிற்கு பெயரிடுக. ஃபஸ்ட் கொஸ்டின், தட்டையான பரப்பில் பூமியை குறிப்பது. அதாவது பூமியை தட்டையான பரப்பில் எது குறிக்குதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நிலவரைபடங்கள். செகண்ட் கொஸ்டின், நிலவரைபடத்தில் உள்ள தூரத்திற்கும் நிலத்தில் உள்ள தூரத்திற்கும் உள்ள விகிதம். அதாவது நிலத்தோட தூரத்துக்கும் நிலவரைபடத்தில் உள்ள தூரத்துக்கும் என்ன விகிதம்னு கேட்குறாங்க. ஆன்சர் அளவை. தேர்ட் கொஸ்டின், தரைவழி மற்றும் சாலை வழி போக்குவரத்தினை காட்ட உதவும் குறியீடு. தரை வழியாகவும் இருக்கணும், சாலை வழியாகவும் இருக்கிற போக்குவரத்து எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சாலை வழி, ரயில் வழி. ஃபோர்த் கொஸ்டின், வேறுபட்ட நிலவரைபடங்களை உள்ளடக்கிய புத்தகம். எந்த புத்தகத்தில் வேறுபட்ட நிலவரைபடங்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நிலவரைபட நூல். ஃபிஃப்த் கொஸ்டின், நிர்வாக பிரிவுகளை காட்டும் நிலவரைபடம். எந்த நிலவரைபடத்தில் நிர்வாக பிரிவுகள் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அரசியல் நிலவரைபடம். தேல் லெசன், இயற்கை இடர்கள் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல். ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட் கொஸ்டின், பொருட்சேதம் உயிரிழப்பு மற்றும் சுற்றுச்சூழலில் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் ஒரு இயற்கை காரணி டேஸ். எந்த இயற்கை காரணி பொருட்சேதமோ உயிரிழப்போ அப்புறம் சுற்றுச்சூழல மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இடர் பேரிடர். செகண்ட் கொஸ்டின், பேரிடரின் விளைவை குறைக்கும் செயல்பாடுகள். எந்த செயல்பாடு மூலமாக பேரிடரோட விளைவை குறைக்கலான்னு கேட்குறாங்க. ஆன்சர் மட்டுப்படுத்தல். தேர்ட் கொஸ்டின், ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. புவி மேலோட்டில் வந்து திடீர்னு நடுங்கிறது, ஒரு அதிர்வு மாதிரி தெரிகிறது, இதெல்லாம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் புவி அதிர்ச்சி. ஃபோர்த் கொஸ்டின், கனமழையினால் திடீரென அதிக நீர் வெளியேறுதல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. திடீர்னு மழை பெஞ்சு நிறைய தண்ணி வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வெள்ளம். ஃபிஃப்த் கொஸ்டின், டேஸ் வைத்துள்ளோரை வாகனம் ஓட்ட அனுமதித்தால் சாலை விபத்தினை தவிர்க்கலாம். வண்டி ஓட்டுறைகளாக என்ன வச்சுருந்தாங்கன்னா விபத்தினை தடுக்கலான்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஓட்டுநர் உரிமம். ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட் கொஸ்டின், மனிதனுக்கும் அவனுடைய உடைமைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு டேஸ். ஒரு மனிதனுடைய உடைமைகளுக்கும் அவனுக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பு வருதுன்னா அந்த நிகழ்வுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இடர். செகண்ட் கொஸ்டின், பேரிடரின் போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பேரிடர் மேலாண்மை. தேர்ட் கொஸ்டின், மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தும் அலைகளை ஏற்படுத்தும் நீரின் இடப்பெயர்வு டேஸ் எனப்படும். ஒரு பெரிய அலைமாரி வந்து நிறையா சேதங்களை ஏற்படுத்திட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சுனாமி. ஃபோர்த் கொஸ்டின், தீ விபத்து ஏற்பட்டால் அழைக்க வேண்டிய எண் டேஸ். தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆன்சர் 101.
ஃபிஃப்த் கொஸ்டின் இயற்கை மற்றும் மனிதனால் உருவாகக்கூடிய பேரிடரின் போது மனித வாழ்க்கை மற்றும் உடைமைகளை டேஸ் பேரிடர் மேலாண்மை எனப்படுகிறது. பேரிடர் மேலாண்மைன்னு எதை சொல்கிறாங்கன்னா, இயற்கையாகவோ இல்லை மனிதனை ஏதாவது ஒரு பேரிடரை ஏற்படுத்தி கொண்டால் அப்போ வந்து அவர்களுடைய உடைமைகளையும் அவர்களையும் எப்படி அவங்க வந்து நடத்திக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர், பாதுகாப்பது. ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. ஃபஸ்ட் ஒன் புவி அதிர்ச்சி, அதற்கு நேராக ராட்சத அலைகள். செகண்ட் ஒன் சூறாவளி, அதற்கு நேராக பிளவு. தேர்ட் ஒன் சுனாமி, அதற்கு நேராக சமமற்ற மழை. ஃபோர்த் ஒன் தொழிற்சாலை விபத்து, அதற்கு நேராக புயலின் கண். ஃபிஃப்த் ஒன் வறட்சி, அதற்கு நேராக கவனமின்மை. ஆன்சர், புவி அதிர்ச்சினா பிளவு, சூறாவளிங்கிறது புயலின் கண், சுனாமி அப்படின்னா ராட்சத அலைகள், தொழிற்சாலை விபத்து அப்படின்னா கவனமின்மை, வறட்சி அப்படின்னா சமமற்ற மழை. ரோமன் லெட்டர் 4 பின்வரும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று ஏ, நவீன உலகத்தில் அனுதினமும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது, நம்ம நார்மலாக எல்லா நாளுமே சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. காரணம் ஆர், மாசடைதல் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவின் காரணமாக இயற்கை இடை மற்றும் பேரிடரை சந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை மாசடைகிறது, அப்புறம் ஏதாவது ஒரு பேரிடர் வருது, அது மாதிரி சந்திச்சிட்ருக்குறோன்னு சொல்கிறாங்க. ஆன்சர், கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்று காரணத்தை விளக்கவில்லை. செகண்ட் கொஸ்டின், கூற்று ஏ, திடீர் நுகர்வு அல்லது பூமியின் மேலிட்டில் ஏற்படும் நடுக்கம் புவி அதிர்வு ஆகும். ஏதாவது ஒரு அதிர்வு மாதிரியோ ஒரு நடுங்கிற மாதிரியோ தெரிஞ்சுன்னா அதுக்கு பேர் தான் புவி அதிர்ச்சின்னு சொல்கிறாங்க. காரணம் ஆர், டெக்டானிக் தட்டுகளின் நகர்வு, ஜன நெருக்கடி, பிளவு போன்றவை புவி அதிர்ச்சிக்கு வித்திடுகின்றன. அதிகமான ஜனங்கள் இருக்கிறனாலையும், அப்புறம் புவியை வந்து ஓட்ட போட்டு பிளவுபடுத்துறதுனாலையும், டெக்டானிக் தட்டுகள் நகர்றதுனாலையும் புவி வந்து அதிர்ச்சிக்கு வித்திடுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர், கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்று காரணத்தை விளக்கவில்லை. குடிமையியல் ஃபஸ்ட் லெசன், பெண்கள் மேம்பாடு. ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது பாலின சமத்துவமின்மை அல்ல, எது வந்து பாலின சமத்துவமின்மை இல்லைன்னு சொல் கேட்குறாங்க. ஆன்சர், ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை. செகண்ட் கொஸ்டின், பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை, எந்த பிரச்சனையினால பாலின சமத்துவம்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர், அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம். தேர்ட் கொஸ்டின், பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றன, எதெல்லாம் வச்சு பெண்கள் வந்து சமூகத்திலையும் பொருளாதாரத்துலேயும் மேம்பட உதவியாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர், மேலே உள்ள அனைத்தும், பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர். ஏதாவது ஒரு சவால் இருந்துச்சுன்னா அதுக்கு ஈடாக பெண்களும் வந்து பணியாற்றாங்கன்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கான அதிகமான வருமான ஆதாரங்கள், பெண்களுக்கு வந்து அதிகமான வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்க. மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை, மேற்படிப்பு படிக்கிறதுக்கான அணுகுமுறையும் பெண்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் கொஸ்டின், வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவறவிடுவது ஏன், பெண் குழந்தைகள் வந்து வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட இடைநிலை கல்வியை தவறவிடுறாங்க ஏன் கேட்குறாங்க. ஆன்சர், பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது, அதாவது வீட்டு வேலை செய்யறதுக்காகத்தான் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் பெண்கள் கல்வியை செயல்படிவாக்கிய ஜோதிராவ் புலே நினைவில் வைக்கப்படுகிறார். அவர் தனது மனைவியுடன் டேஸ் 1848 சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார். அதாவது இந்தியாவிலேயே பெண் கல்வியை செயல்படிவாக்கியவர் வந்து ஜோதிராவ் புலேன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அவரோட மனைவியோடு சேர்ந்து 1848 எந்த இடத்துல சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார்னு கேட்குறாங்க. ஆன்சர், சாவித்ரியாய் புலே. செகண்ட் கொஸ்டின், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் டேஸ் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக யார் வந்து எந்த பெண்
பதவி வகித்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் சுஷ்மன் ஸ்வராஜ். தேர்ட் கொஸ்டின், முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டேஸ் ஆவர். ஆன்சர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. ஃபோர்த் கொஸ்டின், புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண் டேஸ். ஆன்சர் அருந்ததி ராய். ரோமன் லெட்டர் த்ரீ பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் சிரிமாவோ பண்டாரநாயக, அதற்கு நேராக இங்கிலாந்து. செகண்ட் ஒன் வாலென்டினா தெரோஸ்கோவா, அதற்கு நேராக ஜப்பான். தேர்ட் ஒன் ஜன்கோ தபே, அதற்கு நேராக இலங்கை. ஃபோர்த் ஒன் சார்லோட் கூப்பர், அதற்கு நேராக சோவிய ஒன்றியம். ஆன்சர் சிரிமாவோ பண்டாரநாயகா அப்படின்னா இலங்கை, வாலென்டினா தெரோஸ்கோவா அப்படின்னா சோவிய ஒன்றியம், ஜன்கோ தபே அப்படின்னா ஜப்பான், சார்லோட் கூப்பர் அப்படின்னா இங்கிலாந்து. ரோமன் லெட்டர் ஃபோர், பின்வரும் அறிக்கைகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான பதிலை தேர்வு செய்க. கூற்று கு, இப்போது அனைத்து மனிதாபிமான நடவடிக்கைகள் அனைத்திலும் பெண்கள் ஒருங்கிணைக்கிறார்கள். எந்த ஒரு நடவடிக்கை இருந்தாலும் அதில் பெண்கள் ஒருங்கிணைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. காரணம் கா, சமூகத்தின் அனைத்து மோதல்களிலும் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றார்கள். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில் பாதிக்கப்படுறது பெண்கள் தான் சொல்கிறாங்க. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆகும். செகண்ட் கொஸ்டின், கூற்று கு, பெண்களுக்கு எதிரான வன்முறை சாதி மதம் வர்க்கம் வயது மற்றும் கல்வியை கடந்து நடைபெறுகிறது. ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய கொடுமை வந்து அவங்களோட சாதி மதம் வர்க்கம் வயது கல்வி இதெல்லாம் கடந்து நடைபெறுகிறதுன்னு சொல்கிறாங்க. காரணம் கா, வீட்டு வன்முறைகள், கருக்கலைப்பு, பெண் சிசு கொலை, வரதட்சணை கொலை, திருமணம் மூலம் கொடுமை, சிறுவருக்கு நிகழும் கொடுமைகள் என வெளிப்படுகிறது. சிறுவர்களுக்கு வந்து வீட்டில் ஏதாவது கொடுமை பண்ணுறது, அப்புறம் கருக்கலைக்கிறது, பெண் சிசு கொலை செய்கிறது, வரதட்சணை கொலை பண்ணுறது, திருமணம் மூலமாக கொடுமை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து சிறுவர்களிலேயே கொடுமைகள் என கூறுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. செகண்ட் லெசன், சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. ரோமன் லெட்டர் ஒன், சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நுகர்வோர் குறைபாடுள்ள தயாரிப்புக்காக உற்பத்தியாளர்களுக்கு எதிராக புகார் செய்ய முடியாது? ஒரு நுகர்வோர் வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த பொருளோட தரம் கம்மியாக இருக்குங்கிறக்காக எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பொருளை தயாரித்தவங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பொருட்களின் தொகுதி எண். செகண்ட் கொஸ்டின், உற்பத்தியாளரின் முடிவில் இருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். ஒரு உற்பத்தியாளர்களோட முடிவு வந்து அந்த பொருளை வாங்கக்கூடிய நுகர்வோருக்கு சிக்கல்களை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள். தேர்ட் கொஸ்டின், நுகர்வோருக்கு ஒரு பொருட்கள் தயாரிப்பு பற்றிய போதுமான தகவல்கள் வழங்கப்பட வேண்டும். இப்போ ஒரு பொருளை ஒருத்தர் வாங்குறாங்கன்னா அந்த பொருள் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அவங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. ஆன்சர் பொருட்கள் வாங்குவதில் முடிவு. ஃபோர்த் கொஸ்டின், தேசிய மாநில மற்றும் மாவட்டங்களில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்களின் அமைப்பு வணிகர்களின் நியாயமானதை வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிரான நுகர்வோர் குறைகளை ஆராய்வது என அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு நுகர்வோரோட நியாயமான குறைகள் என்னென்னங்கிறத தேசிய மாநில மற்றும் மாவட்டங்களில் உள்ள நீதிமன்றங்கள் வந்து ஆராய்வது தான் நீதிமன்றங்களின் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் மூன்று அடுக்கு அமைப்பு. ஃபிஃப்த் கொஸ்டின், தரம் குறைவான பிற வெளிப்புற பொருள்களை ஒரு உயர்ந்த தரமான பொருளுடன் கலப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இப்போ ஒரு பொருளை வந்து அது தரம் குறைவாக இருக்குன்னு சொன்னால் அதை வந்து நல்ல ஒரு பொருளோட கலக்கி வைக்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கலப்படம். ரோமன் லெட்டர் டூ, கோடிட்டு இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட டேஸ் பொருட்கள், சேவைகள் மற்றும் தகவல்களின் ஈடுபடும் ஒரு சந்தை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது எந்த
பொருட்கள் வந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சேவைகள் மற்றும் தகவல்களில் ஈடுபடும் ஒரு சந்தைன்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அமைப்புகள். செகண்ட் கொஸ்டின், ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகளில் பொருத்தமான டேஸ் அதிகாரிகளால் சில மேற்பார்வை உள்ளது. எந்த அதிகாரிகளால் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகளில் பொருத்தமான மேற்பார்வை உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அரசாங்க. தேர்ட் கொஸ்டின், டேஸ் என்பது ஒரு சந்தை கட்டமைப்பை குறிக்கிறது. அதில் முழு உற்பத்தியிலும் ஒரு கட்டுப்பாட்டை கொண்ட ஒரு ஒற்றை தயாரிப்பாளர் விற்பனையாளராக இருக்கிறார். ஆன்சர் முற்றுமை. ஃபோர்த் கொஸ்டின், டேஸ் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை சரிபார்க்க நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் மகாசாசனம் என்று கருதப்படுகிறது. நுகர்வோர் பாதுகாப்புத்துறையோட மகாசாசனம்னா எந்த நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை சரிபார்க்க கருதப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். ரோமன் லெட்டர் 3, பின்வருவனவற்றை பொருத்தவும். ஃபர்ஸ்ட் ஒன், நுகர்வோர் உற்பத்தி சட்டம், அதற்கு நேராக 1955. செகண்ட் ஒன், சட்டபூர்வமான அளவீட்டு சட்டம், அதற்கு நேராக 1986. தேர்ட் ஒன், இந்திய தர நிர்ணய பணியகம், அதற்கு நேராக 2009. ஃபோர்த் ஒன், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், அதற்கு நேராக 1986. ஆன்சர் நுகர்வோர் உற்பத்தி சட்டம்னா 1986, சட்டபூர்வமான அளவீட்டு சட்டம்னா 2009, இந்திய தர நிர்ணய பணியகம்னா 1986, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம்னா 1955. ரோமன் லெட்டர் 6 பின்வரும் ரோமன் லெட்டர் 4 பின்வரும் கூற்றுகளை ஆய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான பதிலை தேர்வு செய்க. கூற்று, உள்ளூர் சந்தைகளில் வாங்குபவர்களும் விற்பவர்களும் உள்ளூர் பகுதியை சேர்ந்தோர் அல்லது மட்டுமே. அதாவது ஒரு ஊரில் அந்த சந்தையிலேயே வாங்கி அங்கேயே விற்பவர்கள் வந்து உள்ளூர் பகுதியை சேர்ந்தோர்னு சொல்கிறாங்க. காரணம், ஒரு சந்தை இயற்கை இடம் அல்லது புவியியல் இருப்பிடத்திற்கு கட்டுப்படுத்தப்படவில்லை. ஒரு சந்தையை வந்து இயற்கை இடமாகவோ இல்லை புவியியல் இருப்பிடமாகவோ கட்டுப்படுத்தவில்லைன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. டேல் லெசன், சாலை பாதுகாப்பு. ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சாலை பாதுகாப்பு என்பது இவர்களுக்கானது. யாருக்காக சாலை பாதுகாப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர், சாலையை பயன்படுத்துவோர் அனைவருக்கும். செகண்ட் கொஸ்டின், சாலை விபத்துகள் ஒரு நாட்டின் டேஸ் பாதிக்கின்றன. சாலை விபத்து ஏற்படுறதுனால ஒரு நாட்டோட என்ன பாதிக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், மேற்கூறிய அனைத்தையும், முன்னேற்றத்தை, வாழ்வை, பொருளாதாரத்தை. தேர்ட் கொஸ்டின், அனுமதி என்பது. ஆன்சர், இயக்குவதற்கு அனுமதி. ஃபோர்த் கொஸ்டின், ரக்ஷா பாதுகாப்பு. ஆன்சர், கார் இயக்குபவர்கள். ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதன் முதலாக கொண்டாடப்பட்ட வருடம் எந்த வருடத்தில் முதன் முதல்ல இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வருடம் கொண்டாடப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், 1989. ரோமன் லெட்டர் 2, கோடிட்டு இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், போக்குவரத்தில் மனிதனின் மிக பயனுள்ள கண்டுபிடிப்பு டேஸ் ஆகும். போக்குவரத்துக்காக மனிதன் எதை கண்டுபிடித்தார்னு கேட்குறாங்க. ஆன்சர், சக்கரம். செகண்ட் கொஸ்டின், நமது வாழ்க்கை பயணத்தில் டேஸை பயன்படுத்துவது தவிர்க்க முடியாததாகும். நம்மளோட வாழ்க்கையில் எதை நம்மளால் தவிர்க்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர், வாகனங்களை. தேர்ட் கொஸ்டின், சாலைகளில் அதிகமான வாகனங்களால் டேஸ் மற்றும் டேஸ் மாசுபாடும் ஏற்படுகின்றன. அதிகமாக வாகனங்கள் ஓட்டுறதுனால என்ன பாதிப்புகள் ஏற்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், போக்குவரத்து நெரிசலும் மற்றும் காற்று மாசுபடும். ஃபோர்த் கொஸ்டின், டேஸ் குடும்பத்திற்கு வருமானம் ஈட்டித்தருபவர் ஆவார். ஒரு குடும்பத்தில் யார் வருமானம் ஈட்டித்தருவார்னு கேட்குறாங்க. ஆன்சர், குடும்பத் தலைவர். ஃபிஃப்த் கொஸ்டின், மருத்துவ உதவியின் அவசர தேவைக்கு டேஸ் எண்ணை அழைக்கலாம். மருத்துவ தேவைக்காக போகிறதுக்கு எந்த எண்ணை அழைக்கலாம்னு கேட்குறாங்க. ஆன்சர், 108. ரோமன் லெட்டர் 3, பொருத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், தகவல் குறியீடுகள், அதற்கு நேராக போக்குவரத்து விளக்குகள். செகண்ட் ஒன், வரிக்குதிரை கடப்பு, அதற்கு நேராக குறுகிய வளைவு குறியீடு. தேர்ட் ஒன், கட்டாய குறியீடுகள், அதற்கு நேராக பெட்ரோல் பங்க் குறியீடு. ஃபோர்த் ஒன், எச்சரிக்கை குறியீடுகள், அதற்கு நேராக ஓட்டுநர் உரிமம்.
ஃபிஃப்த்து ஒன் வாகனம் ஓட்டும் உரிமை, அதற்கு நேராக பாதசாரிகள். ஆன்சர் தகவல் குறியீடுகள்னா பெட்ரோல் பங்க் குறியீடு, வரிக்குதிரை கடப்புனா பாதசாரிகள், கட்டாய குறியீடுகள்னா போக்குவரத்து விளக்குகள், எச்சரிக்கை குறியீடுகள்னா குறுகிய வளைவு குறியீடு, வாகனம் ஓட்டும் உரிமைனா ஓட்டுநர் உரிமம். ரோமன் லெட்டர் ஃபோர், சரியான கூற்றை தேர்ந்திடு. ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் கூற்று, கார் பூலிங் என்பது ஒரே தடத்திலிருந்து பலர் ஒன்று கூடி ஒரே வாகனத்தை பயன்படுத்துவது. ஒரே வாகனத்தை நிறையா பேர் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கிறதா கார் பூலிங்னு சொல்கிறாங்க. காரணம், அது எரிபொருள், நேரம் மற்றும் பணத்தை மிச்சப்படுத்துகிறது. அதனால் வந்து எரிபொருள், நேரம், பணம் எல்லாமே சேமிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கூற்று சரி, காரணமும் சரி. ரோமன் லெட்டர் ஃபைவ், பொருத்தமில்லாத ஒன்றை கண்டுபிடி. ஆப்ஷன் ஆ கார், ஆப்ஷன் ஆ ட்ரக், ஆப்ஷன் இ டெம்போ, ஆப்ஷன் இ ஏரோப்ளேன். இதில் பொருத்தமில்லாத எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏரோப்ளேன். ரோமன் லெட்டர் சிக்ஸ், கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை என்பதை கண்டுபிடி. ஆப்ஷன் ஆ பள்ளி பாடத்திட்டத்தில் சாலை பாதுகாப்பு கல்வியை இணைப்பது மாணவர்களுக்கு மேலும் சுமையை அதிகரிப்பதே ஆகும். ஒரு பள்ளியில் அவங்க படிக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் சாலை பாதுகாப்பு பற்றி கொடுக்கறது வந்து அவங்களுக்கு மேலும் சுமையத்தை தரும்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஆ சாலைகளில் மண் குவிப்பதை தடை செய்ய வேண்டும், சாலை ஓரங்களில் எல்லாம் மண்ணை குவிச்சு வச்சுக்கிறது தடை செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ குழந்தை பருவத்திலிருந்தே சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடித்தல் பிற்காலத்தில் அவர்களது பழக்க வழக்கமாகிவிடும். அதாவது குழந்தையாக இருக்கும்போதிலிருந்தே சாலை பாதுகாப்பு எப்படியெல்லாம் நடக்கணுங்கிறத கடைபிடிச்சிட்டா அது வந்து அவங்களுக்கு பழக்கமாகிவிடும்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஆ இ இரண்டும் சரி, சாலைகளில் மண் குவிப்பதை தடை செய்ய வேண்டும், குழந்தை பருவத்திலிருந்தே சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடித்தல் பிற்காலத்தில் அவர்களது பழக்க வழக்கமாகிவிடும். இந்த இரண்டும் சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.